CPA, Chalkpiece Academy, HD, Design Your Future, an educational channel. TET Paper-2 Model EXAM-12. இதுல கல்வி உளவியல், தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல் பாடங்களான வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல், வணிகவியல் மற்றும் பொது அறிவு பாடங்களிலிருந்து வினாவிடைகள் வர உள்ளன. இந்த பாட்டில் கல்வி உளவியல் பாடத்திலிருந்து மொத்தம் 600 வினாவிடைகள். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் பல கேள்விகள் உங்கள் தேர்வில் வரலாம். எனவே கல்வி உளவியல் பாடத்திலிருந்து 600 வினாவிடைகள் வர உள்ளன. Part-1 30 வினாவிடைகள் உங்களுக்காக தந்திருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதில் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த Part-2 பார்த்துருங்க. இதுலேயும் 30 வினாவிடைகள் உங்களுக்காக தரப்பட உள்ளன. ஏற்கனவே Part-1 1-30 வினாவிடைகள் தந்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியான 31வது கேள்வியை இதில் பார்க்குறோம். பொதுமை கோட்பாடு வெளிவந்த ஆண்டு. பொதுமை கோட்பாடு வெளிவந்த ஆண்டு. விடை டி 1908. விடை டி 1908. அடுத்து 32வது கேள்வி. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி பிரச்சனைக்கு விடை காண்பது. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி பிரச்சனைக்கு விடை காண்பது. விடை சி பக்கமாற்றம். விடை சி பக்கமாற்றம். 33வது கேள்வி பார்க்குறோம். பொருத்துக வடிவில் தரப்பட்டுள்ளது. 1 தாண்டைக் பொதுமை கோட்பாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. 2 கெஸ்டால்ட் ஒத்தக்கூறு கோட்பாடு. 3 ஜட் குறிக்கோள் கோட்பாடு. 4 காக்னே பக்கமாற்றம். 5 பேக்லி தொடர்பு மாற்றம் அப்படின்னு பொருத்துக வடிவில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விடை டி, அதாவது ஆ உ அ இஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த தான் இதனுடைய சரியான விடை. இதனுடைய விடை என்னென்னா தாண்டைக் அப்படின்றது ஒத்த கூறு கோட்பாடு, கெஸ்டால்ட் அப்படின்றது தொடர்பு மாற்றம், ஜட் அப்படின்றது பொதுமை கோட்பாடு, காக்னே அப்படின்றது பக்கமாற்றம், பேக்லி அப்படின்றது குறிக்கோள் கோட்பாடு அப்படின்றதான் மிகச்சரியான விடையாகும்.